பிளட் மணி புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம் உங்கள் ஜி ஃபைவ் ஆப்பிள். 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? இன்றைய காணுங்கள் உங்கள் ஜி ஃபைவ் ஆப்பிள். நேத்து பிக் பாஸ் அல்டிமேட்ல செலிபிரிட்டி பிரஸ் மீட் அப்படின்ற ஒரு டாஸ்க் நடந்தது. குறிப்பா இந்த டாஸ்க் அட்டன் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட் வந்து உட்கார்ந்தா அவங்க போன சீசன்ல என்ன பண்ணாங்க, எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அதை பத்தி தான் நிறைய கேள்வி இருந்தது. இந்த க்வெஸ்சன் எல்லாத்தையுமே கேட்டது ரிமைனிங் ஹவுஸ் மேட்ஸ் தான். அந்த வகையில வனிதா, பாலா இவங்க எல்லாரையுமே பயங்கரமா நோண்டி நொங்க எடுத்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த செலிபிரிட்டி பிரஸ் மீட்ல ஜூலியா நிறைய பேர் டார்கெட் பண்ணாங்க. குறிப்பா அபிராமி அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஃபர்ஸ்ட் சீசன்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் குறிப்பா சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதல் சீசன்ல உனக்கு காலில் தானே அடிபட்டுச்சு, அப்புறம் எப்படி நீ வயிற்று பிடிச்சிட்டு வயிறு வலின்னு சொல்லி கத்திட்டு இருந்த அப்படின்னு கேட்கும் போது ஜூலி அவங்க ரொம்ப கிளியரா அண்ட் மெச்சூர்டா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க. அது அந்த விஷயத்தை நடந்தது என்னையே அறியாம ஒரு சில விஷயத்தை நான் முதல் சீசன்ல பண்ணிருக்கேன், என் அதுல எல்லாத்துலயுமே சேர்ந்து மாத்திக்க எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அதே மாதிரி பிக் பாஸ் வந்ததே முன்னாடி நான் என்னென்ன பண்ணணும் அதையெல்லாம் திருத்திக்க தான் இந்த சீசன் வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்பவே மெச்சூர்டா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க. என் அபிராமி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்படிலாம் இருக்கும் போது ரொம்ப ஹைட்ல இருந்தீங்களே, ஏன் அதுக்கப்புறம் பிக் பாஸ் நிகழ்ச்சின்னு வந்ததுக்கப்புறம் உங்களை கீழே இறக்கிட்டாங்க, ஸோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஜூலி அவங்க ரொம்பவே வருத்தத்தோட என்ன சொன்னாங்கன்னா, ஆமா ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல ரொம்பவே பெரிய ஆளாக காட்டினாங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே என் கூட பழகிறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க, என் அப்பா அம்மா அசிங்கமா திட்டினாங்க, என்னோட கேரக்டர் பத்தி ரொம்பவே கேவலமா பேசினாங்க எல்லாருமே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு சொல்லி அந்த மேடையிலேயே அழக ஆரம்பிச்சாங்க. அண்ட் ரொம்பவே எமோஷனலா இந்த பக்கத்தை இவங்க பேசிட்டு இருக்கும் போது தாடி பாலாஜி அவர் ரொம்பவே ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து சொன்னாரு. அதாவது நீ சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணியமா, அதை பத்தி எல்லாம் வெளில சொன்னியா, மற்றவங்களை ஹெல்ப் பண்றதை பத்தி ஏன் வெளில சொல்ல மாட்டேன்னு கேட்கும் போது ஜூலி அவங்க 23 லட்சம் ரூபாய் திரட்டி அந்த பையனுக்கான லிவர் ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அந்த பையனும் இப்ப வரைக்குமே ஜூலி அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் எப்பயோ மென்ஷன் பண்ணுவான் அப்படின்னு தாடி பாலாஜி கேட்கும் போது, ஆமா அது உண்மைதான், இது எல்லாத்துக்குமே ஜூலி அவங்க ரொம்பவே அழகா ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க, நான் செய்யற விஷயத்துக்கு வெளியில சொல்றதுக்கு உடன்பாடு இல்ல, ஆனா என்னால முடிஞ்ச உதவியை நான் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா செலிபிரிட்டி பிரஸ் மீட்ல ஜூலி அவங்க பேசினாங்க. அண்ட் இதே மாதிரி என் ஜூலியே இந்த செலிபிரிட்டி பிரஸ் மீட்ல கார்னர் பண்ணி பேசுறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் அல்டிமேட் அப்டேட் தெரிஞ்சுக்க சிறிய உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்கார் அங்கீகாரமே அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த படத்தை பாமக காரங்க மட்டும் எதுக்கல, பாஜக காரங்களும் எதிர்த்தாங்க. இந்த படம் வந்து ஆஸ்காருடைய யூடியூப் பக்கத்தில் போனதுக்கு வந்து அவங்க காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணி தான் இதில் போட வச்சிருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியாலையும் சரி ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இல்லை பொதுவாக சோசியல் மீடியாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை தொட்டி தான்.